வணக்கம். சங் காஸ்ட் ஃபேலசி. நம்ம மனுஷங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுலேயே நம்ம மணின்னு பார்த்தோன்னா அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இன்வெஸ்டிங்னு வரும்போது அதுலேயும் நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நிறைய லாஸ்லாம் நம்மளுக்கு வந்திருக்கும். நிறைய லாஸ் ஆனவங்களுக்கு நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சங் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னா என்ன, அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லைஃப்லையும் சரி இன்வெஸ்டிங்லையும் சரி நம்ம ஜெயிக்கணும்னா நிறைய ஹேபிட்ஸை வளர்த்துக்கணும். நான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் கிட்ட இருக்கிற 4 ஹேபிட்ஸை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்புறமா போய் பாருங்க. சங் காஸ்ட் அப்படின்னா என்ன? சங் காஸ்ட் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் தட் கேன் நோ லாங்கர் பி ரெக்கவர்ட் பை எனி மீன்ஸ். என்ன நடந்தாலும் நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்பி பெறவே முடியாது, அது லாஸ் தான் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட லாஸ் எல்லாம் வந்து சங் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சங் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னா என்ன? நம்ம எமோஷ்னலாக ஒன்றுத்துக்கு மேலே அட்டாச் ஆகிடுவோம், அதை விடவே மாட்டோம். அது லாஸ் ஆனாலும் சரி என்ன ஆனாலும் சரி சங் காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, அது பேர் தான் வந்து சங் காஸ்ட் ஃபேலசி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைக் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த பைக் மேலே நம்ம பர்சனலாக ரொம்ப அட்டாச்சாக இருப்போம், அந்த பைக் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கும். இப்போ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த பைக் வந்து மைலேஜ் எல்லாம் கம்மியாயிடுச்சு, ரொம்ப இதுவாயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக இருக்கிற பர்சன் அந்த பைக் வேணான்னு சொல்லிட்டு அந்த பைக்கை விற்றுட்டு வேற ஒரு புது பைக் வாங்குவோம். ஸோ ஆனால் என்ன பண்ணுவோம், இந்த பைக்கை விற்றா வந்து பழைய பைக்கை 60,000 தான் போகும், ஆனால் நான் வாங்கும் போதே இது வந்து அதிகமான ரேட்டில் வாங்கினேன். ஸோ அப்படி இருக்கும் போது இவ்வளோ கம்மியான ரேட்லேயே நான் விற்கணுமா, எனக்கு லாஸ் தானே ஆகும் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 5 இயர்ஸ் ஓல்டு பைக்கை வந்து நான் பர்சனலாக ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன், அதனால இந்த பைக்கெல்லாம் நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பைக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பைக்கை அவங்க யூஸ் பண்ணும்போது தினமும் அவங்களோட மைலேஜ் கம்மியானதுனால அவங்க ரிப்பேர் ஒர்க்கு அப்படி இப்படின்ட்டு வாரத்துக்கு நிறைய செலவாயிட்டே இருக்கும் அந்த ஓல்டு பைக்குக்கு. ஸோ இது பேர் தான் வந்து சங் காஸ்ட் ஃபேலசி. நம்ம எமோஷன்ஸை ஃபார்வேர்டாக திங்க் பண்ணாமல் பர்சனலாக நம்ம அது மேலே அட்டாச் ஆனதுனால நம்ம என்ன பண்ணுறோம், பேக்வேர்டாக பழசே ஓகே அப்படின்ற மாதிரி பேக்வேர்டாக நம்ம திங்க் பண்ணுறோம். சங் காஸ்ட் ஃபேலசிக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஐடி கம்பெனி இருக்குது, அந்த ஐடி கம்பெனியோட மேனேஜர் வந்து நீங்கள் தான். உங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க வந்து ஜான், அவங்க இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க புதுசாக. இன்னொருத்தர் வந்து ஜேக்கு, அவர் வந்து ஆல்ரெடி இந்த கம்பெனியில் நல்ல ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இப்போ இந்த கம்பெனியில் வந்து ஆன்சைட் ரெக்குயர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க யூஎஸ்ஏல. நீங்கள் வந்து யாரையாவது அனுப்பணும், ஜான் இல்லை ஜேக்கு யாரையாவது அனுப்பணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜானை சூஸ் பண்ணுறீங்க. அவன் வந்து நம்பிக்கையான ஆள், நல்லா ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜானை சூஸ் பண்ணிடுறீங்க. ஸோ அவன் போகிறதுக்கு தேவைப்படுற அந்த வீசா, அதுக்கப்புறம் அங்கே போய் தங்குறது, அவனோட ஒர்க்கு எல்லாத்தையும் நீங்களே கஷ்டப்பட்டு பர்சனலாக எல்லாமே பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிடுறீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, அவன் ஜானியும் வந்து நல்லா எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அவனையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூஎஸ்ஏக்கு ஆன் சைட்டுக்கு நீங்கள் அனுப்பிச்சிடுறீங்க. யூஎஸ்ஏல இருக்கிற கிளைண்ட் வந்து ஜானை வெல்கம் பண்ணிவிட்டு ஜான் வந்து கொஞ்ச நாளே அங்கே யூஎஸ்ஏல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ கிளைண்ட் வந்து ஜான் ஒர்க் பண்ணுறதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறாரு. ஸோ நல்லா ஒர்க் பண்ணுறானா அப்படின்னு அவங்க பார்க்கும்போது ஜான் வந்து ஒழுங்காகவே ஒர்க் பண்ணல, அவர் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளே கிடையாதுல. ஸோ அதனால ஜான் வந்து கொஞ்சம் டவுனாக இருக்காரு ஒர்க் பண்ணுறதுல. ஸோ இதை பற்றி கிளைண்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆளெல்லாம் நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கீங்க ஆன் சைட்டுக்கு, ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்படுற மணியை வந்து நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நீங்கள் சுச்சுவேஷனில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆல்ரெடி வந்து நிறைய செலவு பண்ணி எல்லாம் ஒர்க் பண்ணி ஜானை வந்து நீங்கள் யூஎஸ்ஏக்கும் ஆன் சைட்டுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து ரெண்டு சினாரியோ இருக்கு. ஃபர்ஸ்ட் சினாரியோவில் வந்து நீங்கள் வந்து ஜானை அனுப்பிச்சிட்டீங்க, அங்கே ஆல்ரெடி நிறைய செலவு பண்ணி நிறைய நாள் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து ஜானை அனுப்பிச்சிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பர்சனலாக தான் வந்து நீங்கள் ஜானை சூஸ் பண்ணீங்க. ஸோ நீங்கள் பர்சனலாக அட்டாச்சும் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து ஜானை நிரூபிச்சே ஆகணும். அதனால ஜானை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ண வச்சு அதுக்கு தனியாக 1 lakh செலவு பண்ணி ஜானை வந்து அங்கே படிக்க வைக்கிறீங்க. அவனை நல்லா படிக்க வச்சுட்டு திரும்பியும் 1 month அப்புறம் அந்த கிளைண்ட் கிட்டேயே நீங்கள் கொண்டு போகிறீங்க. திரும்பியும் வந்து கிளைண்ட் வந்து பார்க்குறாரு, திரும்பியும் ஜான் வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸோ ஆல்ரெடி செலவு பண்ணது எல்லாமே வேஸ்ட்டு, இப்போ இன்ஸ்டிடியூட்டுக்கு செலவு பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே மாற்றி பார்ப்போம். செகண்ட் சினாரியோவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜானை வந்து யூஎஸ் எழுதி இங்கே வர வச்சுட்டு ஜேக்கை நீங்கள் அனுப்புறீங்க. ஜானால் இது வரைக்கும் லாஸ் ஆனது எல்லாமே போதும்னு சொல்லிட்டு ஜேக்கை அனுப்புறீங்க யூஎஸ்ஏக்கு. ஸோ அங்கே இருக்கிற கிளைண்ட் வந்து ஜேக்கை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறாரு, அவர் எப்படி ஒர்க் பண்ணுறாருன்னு பார்க்குறாரு. ஸோ ஜேக் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள், நல்லா ஒர்க் பண்ணுறாரு. ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு நல்லா ஒர்க் பண்ணது. ஸோ அதனால் கிளைண்ட் வந்து உங்ககிட்ட ஜேக் நல்லா ஒர்க் பண்ணுறாரு, ஸோ அதனால நம்ம டீலை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சினாரியோவில் ஜானை பற்றி பார்த்தோம்ல, ஸோ அது பேர் தான் வந்து சங் காஸ்ட் ஃபேலசி.
ஸோ இந்த சங் காஸ்ட் ஃபேலசி வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வோடஃபோன் ஐடியாலாம் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி அதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து 100 ருபீஸ் அப்படின்ற மாதிரி நான் வந்து வாங்கிட்டேன். இப்போ வந்து இந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து அப்படியே 8 ரூபாய் 10 ரூபாயில வந்து நிற்குது. ஸோ இப்போ வந்து நான் அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இப்போ நான் வந்து 1 லேக் 2 லேக் ஷேர்ஸ், 10 லட்சம் ஷேர்ஸ் எல்லாம் இந்த கம்பெனியோட தான் நான் வாங்குறேன். ஸோ ஃபியூச்சர்ல இன்னும் நல்லா அது இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது வந்து தப்பு தான். ஸோ ஹையர் ப்ரைஸில் இருக்கும்போது நீங்கள் வாங்கிட்டு இப்போ வந்து லோயர் ப்ரைஸை வாங்கினோன்னே இன்னும் நிறைய ஷேர்ஸை ஆட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படி கேட்கும் போது இந்த வோடஃபோன் ஐடியாவோட ஷேர்ஸ் இப்போ நம்ம வாங்கலாமான்னா வாங்கக்கூடாது, இன்வெஸ்டிங்க்கு வாங்கக்கூடாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பேட் இன்வெஸ்ட்மெண்ட் குட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் பிரிக்கிறேன். ஸோ பேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வோடஃபோன் ஐடியாவில் நீங்கள் ஆல்ரெடி ஷேர்ஸை வாங்கியிருந்தீங்கன்னா எதனா ரேலி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வோடஃபோனில், ஸோ அப்போ அந்த கம்பெனியில் இருக்கிற ப்ரைஸை வந்து செல் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டே இருக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து வோடஃபோன் ஐடியாவில் வச்சுருந்த ஸ்டாக் எல்லாத்தையும் வந்து நீங்கள் மறந்துட்டு அதில் இருக்கிற ஸ்டாக்ஸை செல் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புதுசாக வேறு கம்பெனிஸ் எல்லாம் சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணும். ஸோ இதே மாதிரி தான் வரும் ட்ரேடிங்லேயும். ட்ரேடிங்லேயும் நீங்கள் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டே இருப்பீங்க, அது ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் இது பர்சனலாக நீங்கள் அந்த ஸ்டாக் மேலே அட்டாச் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதில் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய ஷேர்ஸ் எல்லாம் வாங்கும் போது இன்னும் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் பர்சனலாக அட்டாச் ஆகாமல் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி அது லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னீங்கன்னா, ஸோ இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை செல் பண்ணிவிடுங்க, இல்லை அந்த ஸ்டாக்கே மறந்துடுங்க, மறந்துட்டு புது ட்ரேடிங் பண்ணுங்க. சங் காஸ்ட் ஃபேலசியை ஓவர் கம் பண்ணி லைஃப்லேயும் இன்வெஸ்டிங்லேயும் சக்ஸஸ் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.